காற்று ஏர் அதை பத்தி பார்க்க போறோம். அதுல என்ன இன்னைக்கு நான் அதோட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது என்ன போர்ஷன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் ஸ்கிரீன் பார்க்கறேன். சரிங்களா, இங்க பாருங்க காற்று இந்த படம் இருக்கு இல்லையா, இதுல 11வது படம் காற்று, தமிழ் மீடியத்துல 11.1 ஆக்சிஜன், 11.2 நைட்ரஜன், 11.3 கார்பன் டை ஆக்சைடு, 11.4 பசுமை இல்ல விளைவு மற்றும் உலக வெப்பமயமாதல், 11.4.1 உலக வெப்பமயமாதலின் விளைவுகள், 11.4.2 உலக வெப்பமயமாதலை தடுக்கும் முறைகள். இதுதான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அதே இது இங்கிலீஷ் மீடியத்துல என்னன்னு பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியத்துல அதே போர்ஷன் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க ஏர் பாத்தீங்களா, 11.1 ஆக்சிஜன், 11.2 நைட்ரஜன், 11.3 கார்பன் டை ஆக்சைடு, 11.4 கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங், சேம் ஏர் கண்டினியூஷன், 11.4.1 எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங், 11.4.2 பிரிவென்டிவ் மெஷர்ஸ். இதுதான் நம்ம பார்க்க போற படம். இன்னைக்கு எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு இதை பத்தி ஒரு என்னென்ன பார்க்க, ஒன்னொன்னா இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் என்னென்ன பார்க்க போறோங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். இது பாருங்க, இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அறிமுகம், அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் நைட்ரஜன், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் இந்த ஹெட்டிங்ல இருக்கிற அந்த பாடம் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். இது நாளுக்கு மேல இதுல எழுத இடம் இல்லை, அதனால மத்ததெல்லாம் அப்புறம் உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன். சரியா, இப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷன் இதுல பாருங்க, நம்ம இந்த காற்றுங்கிறது என்ன, ஏர்ங்கிறது என்ன, இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஆல் கேசஸ். ஏர்ங்கிறது மிக்சர் ஆஃப் ஆல் கேசஸ், அதாவது காற்று இது ஒரு வாயுக்களின் கலவை, வாயுக்களின் கலவை, அதாவது வாயுக்களின் கலவை. ஏர் இஸ் த மிக்சர் ஆஃப் கேசஸ், மிக்சர் ஆஃப் கேசஸ், இதுதான் வந்து ஏர். ஏர் வந்து ஒரு எல்லா வாயுக்களோட கலவை. சரியா, இப்ப இந்த இதுல வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, இதெல்லாம் எவ்வளவு இருக்கு, அந்த வாயுக்கள்னால என்ன யூஸ்ங்கிறதும் நம்ம பார்ப்போம். காற்றுங்கிறது இதுதான், காற்று என்பது வாயுக்களின் கலவை. ஏர் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேசஸ் சரியா. அடுத்தது பாருங்க, இந்த அட்மாஸ்பியர் ஏர்ல ஒரு ஒரு வாயுவும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நைட்ரஜன், நைட்ரஜன் 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 ஆல்மோஸ்ட் எவ்வளவு இருக்கு, 79% நைட்ரஜன் தான் இருக்கு, 78.09% நைட்ரஜன். சரியா, ஆக்சிஜன் ஆக்சிஜன் அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜன் அது வந்து ஆல்மோஸ்ட் 21%, 20.95%, 20.95%. அதுக்கப்புறம் பாருங்க கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 0.04%. இதுதான் வந்து மேஜர் வாயுக்கள். இதை தவிர மந்த வாயுக்கள் சொல்றோம் இல்லையா, ஆர்கன், அதெல்லாம் வந்து ஒரு 0.04%, ஆர்கன் ஒரு மந்த வாயு, அது வந்து 0.04% இருக்கு. இதுதான் வந்து காற்றினுடைய மேஜர் காம்போசிஷன், அதாவது காம்போசிஷன் ஆஃப் ஏர். அதாவது இப்ப பாருங்க, நைட்ரஜன் ஆல்மோஸ்ட் 78.09% இருக்கு, ஆக்சிஜன் ஆல்மோஸ்ட் 21%, 20.95%, கார்பன் டை ஆக்சைடு
கார்பன் டை ஆக்சைடு ஆல்மோஸ்ட் 0.04% எல்லாமே இருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு தேவைப்படுதுன்னா தாவரங்களுடைய ஒளி சேர்க்கைக்கு அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு தாவரங்கள் என்ன செய்யுது, ஆக்சிஜனை வெளியிடும். அதனால வலி இந்த கா இதுல வந்து மரங்கள் மற்றும் காடுகள்லாம் நிறைய இருந்ததுன்னா மிக நல்லது. ஏன்னா அது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு நமக்கு அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கும். இந்த மரங்கள் இந்த காடுகள்லாம் நம்ம வெட்டும் பொழுது என்ன ஆகும், ஆக்சிஜன் கண்டென்ட் குறைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆகும். இதனால என்ன ஆகும், குளோபல் வார்மிங், புவி வெப்பமாதல், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நடக்கும். அப்புறம் காட்டுல என்ன ஆகும், அமில மழை, அதாவது ஆசிட் ரெயின், இந்த மாதிரியான ஒரு அன்வான்ட் எஃபெக்ட் எல்லாமே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போற வாயு ஆக்சிஜன், அதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இந்த வாயு 1772 அந்த வருஷத்துல சி டபிள்யூ ஷீலே அப்படிங்கிற ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட், சி டபிள்யூ ஷீலே, சி டபிள்யூ ஷீலே, ஷீலே அப்படிங்கிற ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார். அவர் அதுக்கு என்ன பேர் சொன்னார் தெரியுமா, இது எரியறதுக்கு ரொம்ப துணை பண்றது. அதாவது ஆக்சிஜன் வந்து ஒரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் டியூப்ல இருந்து அதுல ஒரு அந்த எரியற நெருப்பு, அதாவது எரியற நெருப்பு பூச்சி அதை கொண்டு போய் காட்டணும்னா அது நல்ல பிரகாசமான ஒளியோட எரியும். இது வந்து எரியறதுக்கு ரொம்ப துணை பண்றதுனால அதை என்ன சொல்றது, நெருப்பு காற்று அல்லது ஃபயர் ஏர் அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவைப்படுறதுனால என்ன சொன்னார், அத்தியாவசியமான உயிர், அதாவது வைட்டல் லைஃப் அப்படின்னு சொல்லி அதை அவர் டிஸ்கிரைப் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஷீலே சயின்டிஸ்ட் அதை டிஸ்கவர் பண்ணார். அதை என்ன சொல்றது, நெருப்பு காற்று, அதாவது ஃபயர் ஆஃப் ஏர் அப்படின்னு சொன்னார், ஃபயர் ஏர் அப்படின்னு சொன்னார், அண்ட் வைட்டல் லைஃப், அதாவது நம்மளுடைய வாழ்வுக்கு முக்கியமான தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லி அதை பெயரிட்டார். அதுக்கப்புறம் 1774 ஜோசப் பிரீஸ்ட்லி அப்படிங்கிற பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட், ஜோசப் பிரீஸ்ட்லி, ஜோசப் பிரீஸ்ட்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் அதை லேபரட்டரியில சிந்தசைஸ் பண்ணார். அத லெவாய்சியர் அப்படிங்கிற இன்னொரு சயின்டிஸ்ட், லெவாய்சியர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் அதுக்கு ஆக்சிஜன் அப்படின்னு பேர் வச்சு, அதாவது 1772 ஷீலே கண்டுபிடிச்சார். அதன் பிறகு 1774 ஜோசப் பிரீஸ்ட்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இதை வந்து தன்னுடைய சொந்த முயற்சியினால எங்க லேபரேட்டரியில சிந்தசைஸ் பண்ணார். அந்த ஆக்சிஜனை லெவாய்சியர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் அதுக்கு பேர் கொடுத்தார், ஆக்சிஜன் அப்படின்னு பேர் கொடுத்தார். அதாவது ஆக்சிஜன் அப்படின்னா கிரீக்ல என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிட் ப்ரொடியூசர்ஸ், அமில உருவாக்கி, ஆக்சிஜன் அப்படின்னா கிரீக்ல கிரீக் மித்தாலஜியில அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன் அப்படி லெவாய்சியர் பேர் வச்ச ஆக்சிஜன், அதனுடைய கிரீக் மீனிங், கிரீக் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசிட் ப்ரொடியூசர்ஸ், ஆசிட் ப்ரொடியூசர்ஸ், அதாவது அமில உருவாக்கி. அமில உருவாக்கி அப்படிங்கிற ஒரு பெயர், இதுதான் வந்து என்ன சொன்னார் அந்த லெவாய்சியர் இதுக்கு பெயர் வச்சார். ஏன்னா அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு ஆசிடை உருவாக்குறதுக்கு ஆக்சிஜன் தான் அதிக தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால அதை வந்து என்ன சொன்னார், ஆக்சிஜன் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா, இதுதான் வந்து ஆக்சிஜன், ஆக்சிஜனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அனைத்து உயிர்களும் சுவாசிக்க ஆக்சிஜன் வேணும். இது 1772 சி டபிள்யூ ஷீலே
அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் ஸ்வீடன்ல கண்டுபிடிச்சார். அது வந்து அந்த வாயு வந்து எரிஞ்சு, அதாவது ஃபார் பேர்னிங் அதுக்கு ரொம்ப துணை புரியுது, அதே மாதிரி நமக்கு சுவாசிக்க தேவைப்படுது. அதனால அந்த வாயு அவர் என்ன சொன்னார்னா ஃபயர் ஏர், அப்புறம் வைட்டல் லைஃப் அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் 1774 ஜோசப் பிரீஸ்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் அதை தன்னுடைய முயற்சினால லேபரேட்டரியில சிந்தசைஸ் பண்ணார். அதுக்கு லெவாய்சியர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் அது ஆக்சிஜன் அப்படின்னு பேர் வச்சார். அந்த ஆக்சிஜன்ங்கிற பேருக்கு கிரீக் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசிட் ப்ரொடியூசர்ஸ், அமில உருவாக்கி. ஏன்னா அந்த காலத்துல சயின்டிஸ்ட் எல்லாம் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆக்சிஜன் தான் தேவை அப்படின்னு நினைச்சதுனால அந்த பேர் வச்சார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது நைட்ரஜன். ஆக்சிஜனுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது நைட்ரஜன். நைட்ரஜன், இந்த நைட்ரஜன், இந்த நைட்ரஜனும் இதே 1772 தான் கண்டுபிடிக்குது. இத கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இத கண்டுபிடிச்சார். டாக்டர் டேனியல் ரூதர்ஃபோர்ட், டேனியல் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இத கண்டுபிடிச்சார். இத எப்படி கண்டுபிடிச்சார்னா இத அட்மாஸ்பியரிக் ஏர், அதாவது வளிமண்டலத்தில் உள்ள காற்றுல இருந்து நைட்ரஜனை மாத்திரம் தனியா பிரிச்செடுத்தார். அதுதான் அது மூலமா நைட்ரஜனை இவர் ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த நைட்ரஜன் உங்க எல்லாருக்குமே தெரியும், இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாயு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தாவரங்களுடைய வளர்ச்சி, தாவரங்களுக்கு எருவெல்லாம் போடுறோம் இல்லையா, தழைச்சத்து போடுறோம் இல்லையா, யூரியா போடுறோம், எல்லாமே போடுறோம். அது எல்லாமே என்ன இருக்கு, நைட்ரஜன். அதே மாதிரி அதனுடைய ரூட் நாடியூல்ஸ், வேர் முடிச்சுகள்ல நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருக்கு. அதனால தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு நைட்ரஜன் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மனிதனுடைய வளர்ச்சி, மனிதனுடைய வளர்ச்சிக்கு என்ன வேணும், புரோட்டீன்கள் வேணும். புரோட்டீன்கள் மனிதனுடைய வளர்ச்சிக்கு வேணும். புரோட்டீன், அமினோ ஆசிட், அப்புறம் நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீன்கள். இந்த புரோட்டீன் சிந்தசிஸ், புரோட்டீன் அதாவது புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன வேணும், நைட்ரஜன் வேணும். நைட்ரஜன் ரொம்ப முக்கியமான ஒரு வாயு, சரியா? இதுக்கு இது வந்து இந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்ரஜன், நைட்ரான் பிளஸ் ஜீன், இதுவும் கிரேக்க பேர். நைட்ரான் பிளஸ் ஜீன் அப்படிங்கிறதுனால இதுக்கு நைட்ரஜன் அப்படின்னு கொடுத்தாங்க. இதுக்கு அர்த்தம் இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஐ ப்ரொடியூஸ் நைட்டர், NITRE. இந்த நைட்டர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிற முக்கியமான ஒரு காம்பவுண்ட். அதுல இருந்தால் நைட்ரஜனுடைய ஒரு முக்கியமான காம்பவுண்ட் நைட்டர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு நைட்ரஜன் காம்பவுண்ட், அதனுடைய பேரை தான் அவங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் இது வந்து நைட்ரஜன், நைட்ரான் பிளஸ் ஜீன் ரெண்டும் சேர்ந்தது தான் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி அவங்க கிரீக் மித்தாலஜியில உள்ள பேரை வச்சிருக்காங்க. இத லெவாய்சியர் எப்படி பேர் சொன்னார்னாக்க அசோட் அப்படின்னு பேர் சொன்னார். லெவாய்சியர்ங்கிற சயின்டிஸ்ட் அதை எப்படி பேர் சொன்னார்னா அசோட் அப்படிங்கிற பேரை சொன்னார். லெவாய்சியர் இதற்கு அசோட் அப்படின்னு பேர் வச்சார். லெவாய்சியர் என்ன சொன்னார்னா அசோட், நைட்ரஜனுக்கு பேரு அசோட் அப்படின்னு சொன்னார். அதாவது அசோட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க வாழ்வு இல்லாதது, நோ லைஃப் வாழ்வு இல்லாதது அப்படின்னு சொல்லி இந்த லெவாய்சியர் இதுக்கு பேர் கொடுத்தார். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், நைட்ரஜன் பத்தி பார்த்தோம். இந்த நைட்ரஜனும் 1772 டேனியல் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கப்பட்டது.
இது வந்து காற்றுல உள்ள காற்றுல உள்ள அட்மாஸ்பியருக்கு ஏர்ல இருந்து அதை பிரிச்சு எடுத்தாங்க, அதை நைட்ரஜனை பிரிச்சு எடுத்தாங்க. இந்த நைட்ரஜன் வந்து தாவர வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கு, நம்மளுடைய மனிதனுடைய வளர்ச்சி, மனிதனுடைய வளர்ச்சினா முக்கியமானது புரோட்டீன், அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ் இது எல்லாத்துக்குமே நைட்ரஜன் தேவைப்படும். இதுக்கு லெவாய்சியர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பேர் வச்சார்னா அசோன், அதாவது நோ லைஃப் அல்லது வாழ்வு இல்லாதது அப்படின்னு பேர் வச்சார். அந்த அது பேர் வந்து எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா நைட்ரான் பிளஸ் ஜீன் அப்படின்னு சேர்ந்து நைட்டர், இந்த நைட்டர்ங்கிறதுல இருந்து நைட்ரான் பிளஸ் ஜீன் அப்படிங்கறது சேர்ந்து இந்த நைட்ரஜன் வந்தது. அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐ ப்ரொடியூஸ் நைட்டர், நைட்டர்ங்கிறது பொட்டாசியம் நைட்ரேட்னு ஒரு முக்கியமான நைட்ரஜன் காம்பவுண்ட், இதுதான் வந்து நைட்ரஜன். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இது சேர்மம், அது திஸ் இஸ் அ காம்பவுண்ட். இது ஒரு சேர்மம், இதுவரையில் பார்த்த கேஸ் ஆக்சிஜன் நைட்ரஜன் ரெண்டுமே தனிமம், இட் இஸ் அன் எலிமெண்ட், இது வந்து ஒரு சேர்மம், திஸ் இஸ் எ காம்பவுண்ட். அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னா சிஓ டூ ரெண்டு அதாவது சிஓ டூ ரெண்டு ஒரு கார்பன் ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்து சிஓ டூ அப்படின்னு இருக்கு. இதுதான் வந்து கார்பன் டை ஆக்சைடோட மூலக்கூறு வாய்பாடு சிஓ டூ. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுதுனாக்க உங்களுக்கு எல்லாமே தெரியும், அதிகமான நம்ம ஒளி சேர்க்கையில இது தேவைப்படுது. இந்த ஒளி சேர்க்கையில தாவரங்கள் இதை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு திரும்ப ஆக்சிஜனை நம்மளோட அட்மாஸ்பியருக்கு கொடுக்கும், சரியா? இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூமி இருக்கு இல்லையா, பூமி சூரியன்கிட்டேருந்து ஒரு சில சோலார் எனர்ஜி பூமிக்கு கிடைக்குது, அந்த சோலார் எனர்ஜியை பூமி திரும்பி கொடுத்துருது. அந்த திருப்பி கொடுக்கப்பட்ட சோலார் எனர்ஜியை மீண்டும், அதாவது திருப்பி கொடுக்கப்பட்ட சோலார் எனர்ஜியை திரும்பவும் பூமிக்கே கொடுக்கறது கார்பன் டை ஆக்சைடு தான். அதனால என்ன, அதனால என்ன ஆகுதுன்னா இந்த பூமியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும், சரியா? இது ஒரு பாசிட்டிவ் திங். ஆனா இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க பூமியில, அதனுடைய அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், பூமி வெப்பமயமாதல் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப சொல்றேன், இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இதுவரையில் பார்த்த வாயுக்கள் இருக்கு இல்லையா ஆக்சிஜன் நைட்ரஜன் அது எல்லாமே தனிமம், இது வந்து ஒரு சேர்மம், இஸ் எ காம்பவுண்ட். ஒரு கார்பனும் ரெண்டு ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாருது. இது வந்து சாதாரண அட்மா ரூம் டெம்பரேச்சர்ல இது வந்து கேஸ், ரூம் டெம்பரேச்சர்ல இது வந்து கேஸ், இது வந்து பெருமளவு ஒளிச்சேர்க்கைக்கு தாவரங்களுக்கு தேவைப்படுது. இதனால ஒளிச்சேர்க்கை நடந்த மூலம் தாவரங்களை இதை எடுத்துட்டு போட்டோசிந்தசிஸ் இதை எடுத்துட்டு ஆக்சிஜன் இஸ் கிவன் பேக் டு த அட்மாஸ்பியர், சரியா? இது ஒரு சைடு. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த நம்ம பூமி இருக்கு இல்லையா, பூமிக்கு சூரியன்ட்டேந்து ஒரு சோலார் எனர்ஜி கிடைக்குது, அந்த சோலார் எனர்ஜி திரும்பவும் சூரியனுக்கே போயிடுது. அந்த மாதிரி திருப்பி அனுப்பப்பட்ட சோலார் எனர்ஜிய திரும்பவும் பூமிக்கு கொண்டு வருது கார்பன் டை ஆக்சைடு, திரும்பவும் பூமிக்கு கொண்டு வருது கார்பன் டை ஆக்சைடு. இதனால என்ன ஆகுதுன்னா பூமியோட வெப்பநிலை ஒரே சீராக இருக்கு, சரியா? பூமியோட வெப்பநிலை ஒரே சீராக இருக்கு. ஆனா இந்த கார்பன் டை ஆக்சைடோட கண்டென்ட், அதாவது கார்பன் டை ஆக்சைடுடைய பூமியில அளவு அதிகமாயிடுச்சுன்னா இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடும், சரியா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், கார்பன் டை ஆக்சைடு பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அதை பத்தி பார்க்க போறோம். உலக வெப்பமயமாதல், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங், அதெல்லாம் பத்தி பார்க்கணும். அடுத்தது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அடுத்தது கிரீன் ஹவுஸ்
எஃபெக்ட் என்னன்னு திருப்போம். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அல்லது பசுமை இல்ல விளைவு அப்படிங்கனா என்னங்கிறத பார்ப்போம். பாத்தீங்களா இப்ப உங்களுக்கு காட்டுறேன் புக்ல பாருங்க, பாருங்க இந்த புக் இருக்க இந்த பாருங்க, பசுமை இல்ல விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். இப்ப பாருங்க, இப்ப சூரியன் இருக்கு இல்லையா, சன் இருக்கு, சன்ல இருந்து நமக்கு என்ன சார் இந்த உலகம் வேர்ல்டு இருக்கு, வேர்ல்டோட மேப் போட்டுருக்காங்க. இந்த நீல கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது என்னது கடல். இந்த பச்சை கலர்ல இருக்கிறது எல்லாம் லேண்ட். இப்ப சூரியன்ல இருந்து இந்த கதிர்வீச்சு அதாவது ரேடியேஷன் இதுல படுது, இதுல பட்டு திரும்ப போயிடுது. இந்த மாதிரி திரும்ப போயிடும் பொழுது அட்மாஸ்பியர்ல வளிமண்டலத்துல இது என்ன சொல்றது, இந்த பூமி வந்து திரும்ப இன்ஃப்ராரெட் ரேஸையும் வெப்பத்தையும் திரும்ப பூமிக்கு கொடுக்கும். இது ஒரு நார்மலான நடக்கிறது. ஆனா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பசுமை இல்ல விளைவு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த சில வாயுக்கள் அதாவது மீத்தேன் போன்ற வாயுக்கள், மீத்தேன், அப்புறம் வந்து இந்த சிஎஃப்சி குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ், அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு, இதெல்லாம் என்ன செய்யுது, இந்த வெப்பம் திரும்பி போயிருது, இன்ஃப்ராரெட் ரேஸ் இதெல்லாம் திரும்பி போறது இல்லையா, அதை திரும்ப அப்சார்ப் பண்ணி எல்லா இடத்துலயும் பரப்பு, திரும்ப அப்சார்ப் பண்ணி எல்லா இடத்துலயும் பரப்பு. இதத்தான் என்ன சொல்றோம், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பசுமை இல்ல விளைவு. அந்த பசுமை இல்ல விளைவு இந்த வாயுக்கள் இருக்கு இல்லையா, இதை என்ன சொல்றோம், கிரீன் ஹவுஸ் கேசஸ், பசுமை இல்ல வாயுக்கள், பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்றேன். திரும்ப சொல்றேன், இப்ப பாத்தீங்களா இந்த உலகம் இருக்கு, இந்த மேப் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கடல் தெரியுது, அப்புறம் நிலம் தெரியுது, சூரியன்ல இருந்து கதிர்வீச்சு வருது. இந்த கதிர்வீச்சு இதனால அப்சார்ப் பண்ணப்பட்டு என்னாகும், திரும்ப வளிமண்டலத்துல வெப்பமும் இன்ஃப்ராரெட் ரேஸும் திரும்ப பூமி செலுத்து. இதுதான் நார்மலா நடக்குது. ஆனா ஒரு சில வாயுக்கள் லைக் இது கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோ ஃப்ளூரோ கார்பன், மீத்தேன், இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, இந்த மாதிரி திரும்ப செலுத்தப்பட்ட அந்த புறவு இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்புறம் ஹீட் இதெல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி திரும்பவும் பூமியில எல்லா பகுதியிலையும் பரப்புது. இதைத்தான் என்ன சொல்றோம், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறோம். இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை ஏற்படுத்தக்கூடிய இந்த வாயுக்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்றோம். இதனால என்ன ஆகுதுன்னா, பூமியோட வெப்பநிலை உயர்ந்துருது. இதனால என்ன ஆகுதுன்னா, பூமியோட வெப்பநிலை உயர்ந்தது. ஏன்னா அந்த வெப்பத்தை திருப்பி எழுப்பப்பட்ட வெப்பத்தை திரும்பவும் பூமிக்கே அது கொடுக்கறதுனால பூமியினுடைய வெப்பநிலை உயருது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றோம். இதுதான் பசுமை இல்ல விளைவு, அதனுடைய பசுமை இல்ல விளைவு. இதுதான் பசுமை இல்ல விளைவு கேசல் எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோ ஃபுளூரோ கார்பன்ஸ் அண்ட் மீத்தேன், இதெல்லாம் தான் பசுமை இல்ல வாயுக்கள், அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த உலக வெப்பமயமாதலின் விளைவுகள், எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங், எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங், அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கறத பாப்போம். எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங், எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங், எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதலின் விளைவுகள், உலக வெப்ப மாதலின் விளைவுகள், எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங். இந்த எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் என்னென்னலாம் பார்ப்போம். இந்த கிளாசியர்ஸ் இருக்கு, அதாவது கிளாசியர்ஸ் அந்த பனிப்பாறைகள், அதாவது பனிமலைகள் கிளாசியர்ஸ்,
கிளாசியர்ஸ்னா என்ன ஆகும், உருகிடும். கிளாசியர்ஸ்லாம் உருவிடும். அடிக்கடி வெள்ளம், ஃப்ளட்ஸ், அன்கண்ட்ரோல்டு ஃப்ளட்ஸ், வெள்ளம் வெள்ளம் மழை, அதாவது அன்டைம்லி அன்டைம்லி ரெயின் ரெயின் அண்ட் ஃப்ளட்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ் அன்டைம்லி ரெயின் அண்டு ஃப்ளட்ஸ். அப்புறம் இந்த பவளப்பாறைகள், அதாவது கோரல் ரீஃப்ஸ் அப்படின்ற பவளப்பாறைகள், அது என்ன ஆகும், அந்த பவளப்பாறை வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும். பவளப்பாறைகள் பவளப்பாறைகள் அழிவு. கோரல் ரீஃப் அஃபெக்டட். Coral reef destruction. அவ்வளவு பாறைகள் அழிவு. என்னென்ன என்னென்ன அதனுடைய அன்வான்ட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கறத சொல்றேன். இந்த குளோபல் வார்மிங்னால என்ன ஆகுது, கிளாசியர்ஸ் பனிமலைகள்லாம் உருகிடு. அதனால என்ன ஆகும், பனிமலைகளுடைய கவர் இருந்தாதான் பூமியினுடைய வெப்பநிலை ஒரு நம்ம ஒரு வெப்பநிலையினுடைய ஒரு சீரா இருக்கும். பனிமலைகள் எல்லாமே உருகிட்டுன என்ன ஆகும், புவி வெப்பமயமாதனால வெப்பம் ஜாஸ்தி ஆயிடும். அதே மாதிரி அன்டைம்லி இந்த மான்சூன் டயத்துல மாத்திரம் இப்ப வெள்ளம் வரும், மழை பெய்யும். ஆனா இந்த குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், எல்லா டயத்துலயும் அன்டைம்லி ரெயின் அண்ட் ஃபிளட், அது மழை வந்து ரொம்ப அதிகமா பெய்யும், வெள்ளம் ஏற்பட்டு அதனால சேதங்கள் ஏற்படும். இந்த பவளப்பாறைகள், பவளப்பாறைகள் வந்து இந்த பின்னாடி படிப்பீங்க மரைன் ஈகோசிஸ்டம், அதாவது ஒரு பயோடைவர்சிட்டி, அதாவது அந்த கடலினுடைய ஒரு சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியது. இந்த பவளப்பாறைகள் அழிஞ்சுன்னா என்ன ஆகும், கடலினுடைய மட்டம் உயரும். இந்த பவளப்பாறைகள் வந்து எல்லாரையும் தடுக்கிற மாதிரி ஒரு அரண் மாதிரி இருக்கும். இந்த பவளப்பாறைகளுடைய அழிவுனால அந்த பயோடைவர்சிட்டி அது வந்து அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் தான் வந்து எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங். இப்ப இந்த குளோபல் வார்மிங்க எப்படி தடுக்கலாம், prevention of global warming. Prevention of global புவி வெப்பமயமாதலை தடுத்தல். தடுத்தல் அல்லது தடுக்கும் முறை, சரியா? இப்ப இந்த புவி வெப்பமயமாதலை எப்படி தடுக்கலாம், என்ன பண்ணும், அதிகமான இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ், இப்ப நம்ம அதிகமா இப்ப காரு பஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இதனால என்ன ஆகுது, கார்பன் மோனாக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிற அந்த தேவையில்லாத அந்த வாயுக்கள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கேசஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய எமிஷன் ஜாஸ்தி ஆகும். அதனால ஃபாசில் ஃபியூயல் ரிடக்ஷன், அதாவது படிம எரிபொருள் குறைப்பு. எரிபொருள் குறைப்பு ஃபாசில் ஃபியூயல் reduction, fossil fuel reduction, fossil fuel reduction, சரியா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், deforestation, afforestation, afforestation என்ன,
காடுகளை உருவாக்குது. காடுகளை உருவாக்குதல் சரியா. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், சிஎஃப்சி சிஎஃப்சி குறைத்தல், சிஎஃப்சி ரெடியூஸ்ட் யூசேஜ் ஆஃப் சிஎஃப்சி, ரெடியூஸ்ட் யூஸ் ஆஃப் சிஎஃப்சி. சிஎஃப்சினா குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ். இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் தான் என்ன பண்றாங்க, முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜ்ல ஒரு கூலண்டா யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த ஃப்ரிட்ஜ்ல கோல்ட் எஃபெக்ட் வர்றதுக்கு அதை ஒரு கூலண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸும் இந்த மாதிரி ஒரு கிரீன் ஹவுஸ், அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அதனால அந்த குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ்னுடைய யூசேஜை கம்மிப்படுத்தும். அதே மாதிரி மறுசுழற்சி ரீசைக்ளிங், ரீசைக்கிள் மறு சுழற்சி. அது இப்ப பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம் இல்லையா, மறு சுழற்சி பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம், அதே பிளாஸ்டிக்க திரும்பவும் மறுசுழற்சி பண்ணா அது என்ன ஆகாது, நம்மளுடைய அட்மாஸ்பியரை அது பொல்யூட் பண்ணாது சரியா. இதுதான் வந்து குளோபல் வார்மிங்க தடுக்கும் முறைகள், ப்ரிவென்ஷன் ஆஃப் குளோபல் வார்மிங். ஃபர்ஸ்ட் ஃபாசில் ஃபியூயல் ரிடக்ஷன், அதாவது படிம எரிபொருள் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி உள்ள எரிபொருள்களை ரொம்ப குறைச்சி யூஸ் பண்றது. அதே மாதிரி ஏஃபாரஸ்டேஷன், அஃபாரஸ்டேஷன் காடுகளை உருவாக்குது. ஏன்னா நம்ம படிச்சோம் காடுகளை உருவாக்குனால காடு அதிகமான அந்த மரம் வந்து அதிகமான கார்பன் டை ஆக்சைடு எடுத்து நமக்கு அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் ரிலீஸ் பண்றது, அதனால நமக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கு. அதே மாதிரி சிஎஃப்சி குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ் அப்படின்னு பேர், குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ் தான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் கூலன்ஸா பயன்படுத்தினாங்க, அதாவது குளிர்பான் அப்படிங்க மாதிரி குளிர்விக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. இந்த சிஎஃப்சியும் வந்து ஒரு பசுமை இல்ல வாயு, அதனால அந்த சிஎஃப்சியும் நம்ம குறைச்சு யூஸ் பண்ண, ஆல்மோஸ்ட் சிஎஃப்சிய யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. மறுசுழற்சி எல்லாத்தையுமே மறுசுழற்சி பண்றது, அதாவது நம்ம மறுசுழற்சி பண்ணதுனால என்ன ஆகும்னா நம்ம அட்மாஸ்பியர்ல அதை தூக்கி வெளியில எறிய மாட்டோம், குப்பைகளை வெளியில எறிய மாட்டோம், அதனால அந்த பொல்யூஷன் லெவல் குறையும். அதே மாதிரி இன்னொன்னு முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜிஸ், அதாவது இந்த இது இருக்கு இல்லையா எனர்ஜி இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ற எனர்ஜி இருக்கு இல்லையா, அது எல்லாமே திரும்பவும் யூஸ் பண்ற நான் கன்வென்ஷனல் மரபுசாரா எரிசக்திய யூஸ் பண்ணும். யூசிங் ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜிஸ் மரபுசாரா எரிசக்தியை யூஸ் பண்ற, மரபுசாரா எரிசக்தி அது நான் கன்வென்ஷனல் எனர்ஜிஸ். நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சரியா, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம், ஒன்னு கோல் யூஸ் பண்றோம், அல்லது நீர், அதாவது நீர் மின்சாரம் எடுக்கிறோம், இல்லைன்னா அட்டாமிக் அதாவது அணு மின்சாரம் எடுக்கிறோம், இது இல்லாம விண்டுமில் அதாவது காற்றாலைகள் மூலமா மின்சாரம் எடுக்கிறது. இந்த மாதிரியான எரிசக்தி இழப்பை பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூயல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பேட்டரி மூலமா இப்ப நம்ம பைக்கு காரு இப்ப இன் ஃபியூச்சர்ல பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி எனர்ஜி அதாவது மின்சாரம் மூலமாக இயக்குவதன் மூலம் என்ன ஆகுது, புகை வெளியில வராது, அதனால அட்மாஸ்பியர் பாதிக்கப்படாது சரியா. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் எடுத்த பாடம், கைண்ட்லி கோ த்ரூ இதெல்லாம் படிங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா அடுத்த கிளாஸ்ல கூட நீங்க எல்லாரும் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூ வெரி மச்.